உங்களோட ட்ரேடிங் ப்ராஃபிட்ல பெரும்பகுதி ப்ரோக்கரேஜ்கே போகுதா? இனிமே ப்ரோக்கரேஜ் பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆமாங்க, இந்தியாவிலேயே முதல் முறையா ஃபிளாட்ரேட்ல ஜீரோ ப்ரோக்கரேஜ்ல ட்ரேட் பண்ணலாம். ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே இல்ல. இன்ட்ராடே டெலிவரி, எஃப்&ஓ, கமாடிட்டி, கரன்சின்னு நீங்க எந்த ட்ரேட் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் கிடையாது. இப்பவும் 5 டைம்ஸ் மார்ஜின் தராங்க. அது மட்டும் இல்லாம ரெஃபரல் போனஸ், ஐபிஓ, ஆல்கோ ட்ரேடிங்க்கு ஃப்ரீ ஏபிஐ, மல்டிபிள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், டெடிக்கேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை ஓபன் பண்ணி ஃபிளாட்ரேட்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். சோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, இந்த வாரம் ஃபுல்லாவே பட்ஜெட் வாரம் அப்படின்ற மாதிரிதான் வந்து போகுது. ஏன்னா வந்து பட்ஜெட்ல வந்து அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு தான் சொல்லணும். நிறைய நியூஸஸ் வந்து பட்ஜெட்டு தொடர்புடைய மார்க்கெட்ல வந்து இதனால ஏற்றம் அடைஞ்சு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. சோ எங்க பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்ல எந்தெந்த செக்டாருக்குலாம் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நடக்க போகுது, எந்தெந்த செக்டார் வந்து உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, இப்ப நம்மளோட போக்கஸ் வந்து எது மேல வந்து செலுத்தலாம் அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு வழியா பட்ஜெட் முடிஞ்சிருச்சு. இப்ப பட்ஜெட்ல வந்து இப்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுல எந்த செக்டார்ஸ்க்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க சார்? எதெல்லாம் வந்து இப்போ நல்லா உயரத்துக்கு தயாரா இருக்கு, எதுலலாம் இப்ப நம்ம முதலீடு பண்ண ஆரம்பிக்கலாம்? முதல்ல செக்டார் பத்தி ஒரு ஓவரால் ரிவ்யூ கொடுத்துறேன், அதுக்கப்புறமா நம்ம ஸ்பெசிபிக்காக கூட சொல்ல ஆரம்பிக்கலாம். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு செக்டாரா நான் சொல்றேன். நான் முதல்ல வந்து இப்போ வங்கித்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த பேங்க் நிப்டி அது வந்து ரொம்ப வலிமையா இருக்கிறது நம்ம பாக்குறோம். பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வாங்கக்கூடிய இடத்துல அது இருக்கு. இப்ப ஏற்கனவே வலிமையை ஏறிக்கிறதுன்றது ஒரு உண்மைதான். அதை தாண்டி அடுத்த கட்ட ஏற்றம்னு வந்துச்சு அப்படின்னா வங்கித்துறையில வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுல வங்கித்துறையில ஒரு குறிப்பிட்ட முன்னணி பங்குகள்ல கவனம் செலுத்தவும் ஆரம்பிக்கலாம். பொதுவா இப்ப பாத்தீங்கன்னா பொதுத்துறை வங்கிகள் லெப்ட் அண்ட் ரைட் மேல போக ஆரம்பிச்சிருக்கு. பொதுவா அதான் லேகிங்கா இருக்கும், கீழ் நோக்கி இருக்கும், பட் அது ரொம்ப வலிமையா மாறி இருக்கிறத பாக்குறோம். அதனால வங்கித்துறையில நம்ம கவனம் செலுத்தலாம் அப்படின்றது ஒரு விஷயம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா கூட அதை பத்தி நம்ம பேசலாம். இதற்கு அடுத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெருமளவு இறங்கி ரொம்ப அடி வாங்கின துறை அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்லிட்டதும் ஃபார்மா. நல்லா போன நிகழ்ச்சி அதுக்கு முந்தின நிகழ்ச்சி கூட கேட்டுகிட்டே இருப்பீங்க, எந்த துறை வந்து விழுந்திருக்குது அது மாற வாய்ப்பு ஒண்ணுன்னு. பெருமளவு விழுந்ததும் ஃபார்மா துறை, அது இப்ப மேல் நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறத பாக்குறோம். வலிமையான ஒரு ஏற்றம் தான் இப்போதைக்கு. இன்னும் கொஞ்சம் ஏற்றமும் அதுல பாக்கி இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் லாபத்தையும் எடுக்கணும், ஏன்னா தொடர்ந்து 5 நாளா ஏறிட்டு இருக்கு. அதனால ஃபார்மா துறைக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருந்துட்டு தான் இருக்கு. இதற்கு அடுத்து நம்ம சொல்வதாக இருந்தால் மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு இடம் பாத்தீங்கன்னா மெட்டல், உலோகத்துறை. உலோகத்துறையில பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 3 நாள் நல்ல ஏற்றம், கொஞ்சம் ஒரு தடைநிலையில இருக்கு. அது கொஞ்சம் இறங்கினா அது வாங்கறதுக்கான வாய்ப்பா பார்க்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ஸ்பெண்டிங் நிறைய இருக்கிறதுனால ஸோ உலோகத்துறை மேல நம்ம ஒரு கவனம் செலுத்தணும். அதுக்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஐடி துறை. ஐடி துறை மிகப்பெரிய அளவு வீழ்ச்சி அடைந்தது நம்ம பார்த்தோம் இல்லையா. தொடர்ந்து அந்த இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வந்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா இறக்கம் 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 இன்னும் இறக்கும், ஆனா மீண்டு எழ ஆரம்பிச்சாச்சு. கவனம் வேணும். ஆனா குறிப்பிட்ட பங்குகள் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பண்ணணும். இந்த இன்ஃபோசிஸ் மாதிரியான பங்குகள், டிசிஎஸ் மாதிரியான பங்குகள்லாம் அது எப்படி விழுந்ததோ அதே மாதிரி ஏறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு, ஏறவும் ஆரம்பிச்சாச்சு பாக்குறோம். இதற்கு அடுத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னொரு துறை அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஆட்டோமொபைல் துறையை பார்க்கணும். ஆட்டோமொபைல் துறை அப்படின்றது இப்போதைக்கு கொஞ்சம் வீட்டு பிடிக்கணும் அப்படின்னு லாபத்தை எடுக்கணும். இப்போ இன்னொரு டிப்பு வரும், வரும்போது நம்ம வாங்கறதை பத்தி யோசிக்கலாம். இது வந்து ஓவராலா ஒரு நான் ஸ்ட்ரக்சர் நான் சொல்லியிருக்கிறேன். இதற்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப இந்த பட்ஜெட்டை ஒட்டி சொல்வதாக இருந்தால் இந்த பட்ஜெட்டோட பெனிஃபிஷியரிஸ் எந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டரிஸ், இவி பேட்டரி, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சம்பந்தமானதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதனால அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சம்பந்தமான பேட்டரி சம்பந்தமானது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பெனிஃபிஷியரிஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அமராஜா பேட்டரி பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் போன நிகழ்ச்சியிலையும், எக்ஸைடையும் அது கூட எடுத்துக்கலாம். அதன் பிறகு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நிறைய செலவு பண்ண போறாங்க. அதனால இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமானது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமான நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெனிஃபிட் இருக்கு. அதை வந்தே பாரத் ட்ரெயின்லாம் வரப்போகுது. ஸோ இது மாதிரி இதெல்லாம் அவங்க பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அப்போ எல்என்டி மாதிரியான நிறுவனங்கள், அப்கோர்ஸ் அடி வாங்கியிருந்தாலும் ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா கூட இதை கணக்கில் நம்ம எடுத்துக்கலாம். கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது போன்ற நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே அப்கோர்ஸ் கண்டெய்னர் கார்பரேஷன் கவர்மெண்ட்டோட அப்படின்னு இல்லையா பிஎஸ்யு இதுலலாம் வாய்ப்பு நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதற்கு அடுத்து அப்படின்னு சொல்லும்போது அப்கோர்ஸ் உலோகத்துறை இன்ஃப்ரானா உலோகம் இல்லாமல் இருக்காது இல்லையா. அதனால இந்த உலோகத்துறை சார்ந்த நிறுவனங்கள்ல ரெண்டு நம்ம முன்னணி நிறுவனங்கள் பொதுவாக சொல்லுவோம், டாடா ஸ்டீல் இல்லையா, அவங்க தான் அந்த துறையினுடைய லீடர். அதையும் பார்க்கலாம். வேதம் தான் கூட ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் கூட நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது போன்ற நிறுவனங்களும் அதற்கு அடுத்ததா அப்படின்னு பார்க்கும்போது
பவர் செக்டர்ல ஒரு நல்ல ஏற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து, இவி சார்ந்து டாடா பவர் அதில் முன்னணி இருக்கிறத பார்க்குறோம். இருக்கவே இருக்கு அதானி என்டர்பிரைஸு, அதே மாதிரி சோலார் பவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க அந்த ரிலையன்ஸ் உள்ள வந்திருக்காங்க, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாமே கூட அதில் வந்து முக்கியமான இட பங்கு வைக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து சிமெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் ஒரு பெரிய ஒரு ஏற்றம், ஏன்னா இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா சிமெண்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ சிமெண்ட்லன்னு எடுத்தீங்கன்னா முன்னணி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும்போது அல்ட்ராடெக், அம்புஜா சிமெண்ட்டு, இந்த பிர்லா கார்பரேஷன், இது போன்ற நிறுவனங்கள்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். இதையும் தொடர்ந்து அப்படின்னு பார்க்கும்போது இந்த நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கும் வேலை இருக்கு, அதனால டெலிகாம் நிறுவனங்களுக்கும் இதில் வேலை இருக்கு. நல்ல பாரதி ஏர்டெல், இதையே நம்ம கவனத்தில் எடுத்துக்கலாம் கம்யூனிகேஷன் சைடில் எடுக்கும்போது. டிஜிட்டல் ஃபைனான்ஸ் அப்படின்றதும் இப்போ உள்ள கணக்கில் கொண்டு வராங்க, பட் அதை பற்றி நம்ம இப்போ உடனே எதுவும் சொல்ல முடியாது. அவங்க இன்னும் பாலிசியை சரியாக வரையறுத்து யாருக்கு பெனிஃபிட்டுன்றதை பார்க்கணும். இதை தாண்டி டிஃபென்ஸ் சைடில் நிறைய அலோகேஷன்ஸ் வருது, அதனால லோக்கல் கம்பெனிஸ் எடுத்திங்கன்னா டிஃபென்ஸ் சைடில் நமக்கு லார்சன் டி ப்ரோ, எல்என்டி, பாரத் ஃபோர்ஜ், இந்த மாதிரியான நிறுவனங்கள் எல்லாமே அதில் பயன்படும் அப்படின்றதும் நம்ம இதில் கவனத்தில் எடுத்துக்கோம். அதனால் இந்த பட்ஜெட்டில் பயனளிக்கக்கூடிய துறை, அது சார்ந்த சில நிறுவனங்கள் அப்படின்றத நம்ம கூட்டிட்டு காட்டிருக்கிறோம். பட் நேயர்கள் தான் என்ன செய்யணும், அவருடைய ஃபண்டமெண்டல்ஸை ஸ்டடி பண்ணி ஒரு முடிவெடுக்கும். ஓகே சார், ஸோ இந்த பட்ஜெட்ல வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்த அந்த நிறுவனங்கள் அந்த துறைகளுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல எல்லாம் பார்த்து வந்து முதலீடு பண்றதுக்கு என்னென்ன அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ஓகே சார், ஸோ இந்த வாரம் வந்து பேசிக் கிளாஸ் வந்து வருது இல்லையா? ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து இப்போ பட்ஜெட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் பங்கு சந்தையை பத்தி வந்து தெரிஞ்சுக்கணும், புதுசா வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேசிக்ல இருந்து நீங்க வந்து இந்த வாரம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, கத்துக்கிட்டு நீங்க வந்து உங்க முதலீட்டை வந்து தொடங்கலாம். இது சரியான நேரம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இப்ப வந்து நீங்க வந்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு அப்படின்ற இந்த வாரம் பேசிக்கும். அடுத்த வாரம் அப்படியே வந்து ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல்னு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கிளாஸ் வருது. அந்த பிப்ரவரி 3rd week பாத்தீங்க அப்படின்னா மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து வருது. ஸோ SFL OFL ரெண்டு மென்டர்ஷிப், ஒரு மாசம் வந்து நல்லா கத்துக்கக்கூடிய சில ப்ரோக்ராம்ஸ் வருது, ரெண்டு ப்ரோக்ராமும் அண்ட் டிவிடிஸ் புக் எல்லாமே வந்து கிடைச்சிட்டு இருக்கு. டிவிடிஸ் நம்ம சேனல் மூலமா புக் பண்றீங்க அப்படின்னா சார் 20% ஆஃபர்ல கொடுக்குறாங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ சார். ஸோ நம்ம வந்து பட்ஜெட் மூலமா வந்து எந்தெந்த துறைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், எதெல்லாம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சில துறைகள்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். உங்களோட டிரேடிங் ப்ராஃபிட்ல பெரும்பகுதி ப்ரோக்கரேஜ்கே போகுதா? இனிமே ப்ரோக்கரேஜ் பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆமாங்க, இந்தியாவிலேயே முதல் முறையா பிளாட் ட்ரேட்ல ஜீரோ ப்ரோக்கரேஜ்ல ட்ரேட் பண்ணலாம். ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே இல்ல. இன்ட்ராடே டெலிவரி, F&O, கமாடிட்டி, கரன்சின்னு நீங்க எந்த ட்ரேட் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் கிடையாது. இப்பவும் 5x மார்ஜின் தராங்க. அது மட்டும் இல்லாம ரெஃபரல் போனஸ், IPO, ஆல்கோ ட்ரேடிங்க்கு ஃப்ரீ API, மல்டிபிள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், டெடிக்கேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க ஓபன் பண்ணி பிளாட் ட்ரேட்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.